வடசென்னை தண்டையார் பேட்டையில் இருக்கிற முக்கியமானதும் சென்னையோட பழமை வாய்ந்ததுமான அகஸ்தியா தியேட்டர் இப்போ நிரந்தரமா மூடப்பட்டிருக்கு. ஒரு சினிமா தியேட்டர் அப்படிங்கிறது சினிமா பார்த்த அனுபவத்தை மட்டும் நமக்கு தராம பசுமையான பல நினைவுகளையும் நமக்கு தருது. அப்படி வடசென்னை மக்களோட சினிமா கனவுகளை தாங்கி 53 வருஷமா இயங்கி வந்த இந்த தியேட்டர் மூடப்படுது அப்படிங்கிற விஷயம் ரசிகர்களை அதிர்ச்சி அடையவும் சோகமாக்கவும் வைத்திருக்கு. அகஸ்தியா 70 mm ஐகான் தியேட்டர் 1967 திறக்கப்பட்டது. 1000 அதிகமான இருக்கைகள் கொண்ட இந்த தியேட்டர் தான் சென்னையோட முதல் பிரதானமான பெரிய திரையரங்கமா திகழ்ந்து வந்தது. இந்த தியேட்டர்ல முதல் முதலா பாமா விஜயம் திரைப்படம் திரையிடப்பட்டது. MGR நடிப்பில் வெளியான காவல்காரன், உலகம் சுற்றும் வாலிபன், சிவாஜி கணேசன் நடித்த சொர்க்கம், சிவந்தமன் போன்ற திரைப்படங்கள் 100 அதிகமாக இந்த திரையரங்கில திரையிடப்பட்டு வெள்ளி விழா கண்டது. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சூர்யா, அஜித் உள்ளிட்டவங்களோட திரைப்படங்கள் இந்த திரையரங்கில திரையிடப்பட்டு ஏராளமான ரசிகர்களை பெற்று பெரும் வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. 50 மேலா எல்லா விதமான சுகாதார வசதிகளுடனும் இயங்கி வந்த நான் ஏசி தியேட்டர் அப்படிங்கிற பெருமையும் இந்த அகஸ்தியா 70 mm திரையரங்குக்கு கிடைத்திருக்கு. அதிக அளவிலான மால்கள், மல்டிபிளெக்ஸ், ஏசி தியேட்டர்களுடைய வருகையால கடந்த 3 பெரிதாக வருமானம் எதுவும் இல்லாம இருந்த நிலையில இப்போ கொரோனா பிரச்சனையும் வந்து நீண்ட காலமா திரையரங்கம் மூடப்பட்டே இருக்கிற சூழல்ல இந்த திரையரங்கத்தை நிரந்தரமா மூடணுங்கிற நிர்பந்தத்துக்கு திரையரங்க உரிமையாளர்களும் நிர்வாகமும் ஆளாகியிருக்கு. அகஸ்தியா திரையரங்கம் மூடப்படும் பட்சத்துல திரும்பவும் அங்க திரையரங்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்காங்க. 53 பழமை வாய்ந்த இந்த அகஸ்தியா திரையரங்குல அதே அளவுக்கு 53 பணியாற்றி வந்த ஊழியர் ஒருத்தர் தன்னோட நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்து கொள்றாரு. எங்க தியேட்டர் 1967 March துவங்கப்பட்டது. இது ஒரு 70 mm தியேட்டர். இதில் முதல் படம் பாமா விஜயம் திரையிடப்பட்டது. பிறகு பல படங்கள் திரையிட்டோம். குறிப்பாக MGR காவல்காரன், ஒளிவிளக்கு, உலகம் சுற்று வாலிபன், மீனவன் போல பல படங்கள் திரையிட்டுள்ளோம். சிவாஜி படம், சிவந்தமன், நீதிபதி, சொர்க்கம் போன்ற பல படங்கள் திரையிட்டுள்ளோம். விஜய் படம், நிறைய படம் திரையிட்டிருக்கிறோம். குறிப்பாக ரசிகன் என்பது அவர் படம், 150 ஓடின படம். அவர் படம் திருப்பாச்சி, தில்லி, நிறைய படம் அவர் படம் திரையிட்டுள்ளோம். அஜித் படம், முதல் படம் அமராவதி, தீனா, சிட்டிசன் என்பதை உள்பட பல படம் திரையிட்டுள்ளோம். ரஜினி சார் படம், முதல் படம் அபூர்வங்கள் திரையிட்டோம். பிறகு 3 எல்லாம் திரையிட்டுள்ளோம். கமல்ஹாசன் படம், நிறைய படங்கள் திரையிட்டுள்ளோம். கமல்ஹாசன் படம் குணாம்போது தான் டால்பி செய்தோம். பிறகு டிடிஎஸ் பண்ணினோம். இங்கு கொரோனாவினாலும் இந்த CMRனாலும் தியேட்டரில் ரெவன்யூ பாதிக்கப்பட்டது. அதனால் இவி லாஸ் ஆகினது. அதனால் திரையரங்க மூடுவதாக முதலாளிகள் திட்டமிட்டுள்ளனர். ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். இந்த திரையரங்கம் மூடப்படுறது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அகஸ்தியா திரையரங்கம் உங்களுக்கு தந்த நினைவுகள் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.